சொல்லி கொடுத்துருக்கலாம். அவர் என்ன எப்படி தொட்டு நடிக்கிறதுன்னு லெசன் எடுத்துட்டு இருக்காரு. பாடாய மச்சி வாழக்கா மச்சி புரியல. ஹாய் கைஸ், லேட்டஸ்டா யூடியூப்ல ஒரு வீடியோ சாங் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம இப்பா பாதி என்ன பண்ணிருக்காருன்னா, சிவகுமாரின் சபதம் அப்படின்ற படத்துல சிவகுமார் கொண்டாட்டி அப்படின்னு ஒரு சாங் ஒண்ணு போட்டாருங்க. நம்ம ஆடியன்ஸ் வெச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சாங் கமெண்ட்ஸ் மட்டும் போய் பாருங்களேன், செம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவகுமார் கொண்டாட்டி, ஸ்ரீ சூர்யாவோட கொண்டாட்டி, என்னன்னு சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் கலாய்கிற அளவுக்கு அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. பட் ஏன் இப்படி கலாச்சிட்டு இருக்கீங்கன்னா புரியல. ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல இருந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து சர்வே பண்ணி நிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அவ்வளோ சாங் அவர் போட்டிருக்காரு. நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸ் உண்டானே அந்த ட்ரக்ஸ் அதை பத்திலாம் கூட சாங் போட்டிருக்காரு. எதுவும் வச்சு நம்ம பேசலாம் பட்டிக்குது. நண்பனுக்கா என்னடா பண்ணிருக்க நீ பேசிட்டு இருக்க இப்ப இருக்க இப்பா பாதிய பத்தி? நான் பேச வந்திருக்கேன் என் தலைவன் டி ஆர பத்தி. என்ன சம்பந்தம் இருக்கு? இப்பா பாதி அவரே பாட்டு எழுதுவாரு, இசையமைப்பாரு, ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவரே பண்ணுவாரு. இது பாத்தீங்களா, நீ சொல்றது 2020 1980s என் தலைவன் இதெல்லாம் இறக்கணும். நீ சொல்ற இப்பா பாதிக்கு 6 வரி தான் இருக்கணும். என் தலைவனுக்கு அடிஷனல் சீட்டே வாங்கணும். அந்த அளவுக்கு படத்துல என்ன தேவை எல்லாத்தையும் இறக்குவா போல. அப்படியா? அப்படியா பண்ணியிருக்கா போல. அவரும் அதை நான் சொல்லல, உன் தலைவனே சொல்லியிருக்கான். பாரு, நான் ஒரு படம் டிரெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்றப்ப என்னப்பா எல்லாமே நீ ஏன் பண்ற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டு முடியாதபடி அவர் அதுக்கு ஒரு முன்னோடியா ஏற்கனவே இருந்துட்டாரு. ஸோ நாளைக்கு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்களே செய்வோம்னு மல்டி டாஸ்கிங் பண்ண வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு பயனியராக ஒருத்தர் இருந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறனால எங்களால் ஈஸியாக உள்ள நுழைய முடியுது. ஸோ அதுக்கு ரொம்ப டிஆர் சார் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப நன்றி. சொல்லியிருக்காரு தான்ப்பா, அது ஓகே, பிகாஸ் அவரும் பெரிய ஆள் தான், அதை வச்சு இவர் பார்த்து இன்ஸ்பைர் ஆகி வந்திருக்காரு. ஆனால் இவர் ரேப்லாம் கேட்டிருக்கியா? இறைவா எனக்கு அந்த சாங்ல கருத்தும் இருக்கும். ஒரு சாங் அவர் வந்து நம்ம நீ கேட்டிருக்கீங்களா, சூப்பரா இருக்கும். புரியல, என் தலைவனுக்கு மியூசிக்கே தவிர ரெண்டு விரலே போதும். அந்த காலத்துல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம தன்னோட உடம்பையே மியூசிக் ஆக்கணும் என் தலைவன். இந்த ராப் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? பார்க்க லைட்டா சிவகுமார் பொண்டாட்டியோட சாயல் இருக்கு. இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் இதுதான் அந்த இன்ஸ்பயரோ? அப்கோர்ஸ். பட் எனிவேடா, அவர் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆடவே தெரியாது, ஒன்லி ரேப்பை வச்சு தான் வந்து. பட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பல பல கெட்டப்லாம் போட்டு சாங்லாம் பண்ணியிருக்காரு, தெரியுமா உனக்கு? அவரு சாங்கு கெட்டப்பா ப்ரோ, என் தலைவன் போடாத கெட்டப்பா இல்லை என் தலைவன் போடாத ஸ்டெப்பா போட்டாரு. பார்த்தல என் தலைவனோட டான்ஸ ப்ரோ, அண்ணா சொல்றேன் ப்ரோ, வேர்ல்டு சினிமாலேயே இது வரைக்கும் ரேப்பா இருந்தாலும் சரி டூயட்டா இருந்தாலும் சரி ஹீரோயின் மேல ஒரு சுண்டு விரல் படம் ஆடுற ஒரே ஆள் என் தலைவன் தான் ப்ரோ. தலைவன் தொடாம ஆறா சரி, கொஞ்சம் அது சிம்பு சாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கலாம். அவர் என்ன எப்படி தொட்டு நடிக்கிறதுன்னு லெசன் எடுத்துட்டு இருக்காரு. சரி, எனிவே சிம்பு சார் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இன்னும் சீக்கிரமா மாநாடு கொஞ்சம் லான்ச் பண்ணிடுங்க. கேட்டுக்கோங்கப்பா. எனிவேங்க, ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நம்ம இவ்வளவு தாக்கி பேசணும், அதுவும் இந்த சாங்குக்கு இவ்வளவு தாக்கி பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. வேணா சும்மா கருத்து சொல்லாம யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ஷேர் பண்றேன் உங்ககிட்ட, அவ்வளவுதான். எஸ், ஏன் டிஆர பத்தி பேச வந்தேன்னு தெரிஞ்சா ப்ரோ? இப்போ அவரையும் வச்சு செஞ்சாங்களே. சேம்,
இதே மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் ஆல்ரெடி செம்ம கலாயை வாங்கியிருக்காரு. ஆனாலும் அவர் டேலண்டை வந்து நம்மளால ஒட்டுக்க தான் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அந்த காலத்துல மியூசிக், ஆக்டிங், டைரக்ஷன் எவ்வளவு அவங்கவுங்க தனித்தனியா பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்துட்டு வந்து இறங்கினா போல அவர் படம் ரெண்டு தீபாவளி பார்த்துது. ஸோ அவ்வளோ டேலண்டான பர்சன். ஸோ அதனால ஒரு பாட்டால ஒருத்தங்க நம்ம கலாய்க்கணுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால மக்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாய், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திட்டுறதா இருந்தாலும் கமெண்ட்லேயே போட்டுருங்க. இவனுக்கு என்னடா பேசுறாங்க யோசிக்கிறேன், ஜஸ்ட் எங்களோட கருத்தை சொல்றோம், அவ்வளோதான். அவ்வளோதான். பாய் பாய்.